நலதமயந்தி கதை மகாபாரதத்தில் வரும் ஒரு கிளை கதைதான் இந்த நலதமயந்தி கதை இந்த கதையை கேட்பவர்களுக்கு சனி பகவானுடைய பாதிப்பு குறையும் என்ற நம்பிக்கை உண்டு இப்போது கதைக்குள் செல்லலாம் ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு குகைக்குள் ஒரு வேடுவ தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர் அந்த வேடுவனின் பெயர் ஆகுகன் அவனுடைய மனைவி பெயர் ஆகுகி இரண்டு பேருமே பரஸ்பர அன்பும் காதலும் உள்ள தம்பதியினர் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒரு முனிவர் வந்தார் அந்த முனிவரை இவங்க நல்லபடியா கவனிக்கிறாங்க அந்த ராத்திரி அந்த முனிவர் அவங்க வீட்டிலேயே தங்குற மாதிரி ஆயிடுது அந்த குகையின் அளவு மிகவும் சிறியதாக இருக்கும் அந்த குகையில் இரண்டு பேர் மட்டும்தான் தங்க முடியும் அப்படி இருக்கும்போது பயங்கரமான குளிர் வெளியே அடித்த போது அவன் தன்னுடைய மனைவியை தன்னுடன் வைத்திருக்க குகையின் உள்ளே அந்த முனிவர் தங்கி இருந்தாலும் என்று குகைக்குள் தன்னுடைய மனைவியை அனுப்பி இந்த ஓரத்தில் தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு தன்னுடைய மனைவி மேல் இவ்வளவு நம்பிக்கை உள்ள ஒருத்தரை நான் பார்த்ததே இல்ல என்று சொல்லி அந்த முனிவர் இரண்டு பேருக்குமே ஆசீர்வாதம் வழங்கினார்

இந்த நலனும் தமயந்தியும் எப்படி காதலிச்சு சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில எப்படி எல்லாம் பிரச்சனை வந்தது அதை எப்படி எல்லாம் சமாளித்தார்கள் என்பதுதான் இந்த நல தமயந்தி கதை நெடுத நாட்டு மன்னனுடைய மகன் தான் நலன் நலன் ஒரு நாள் தன்னுடைய நந்தவனத்தில் நடந்து கொண்டிருந்த போது ஒரு அழகான அன்ன பறவையை பார்க்கிறார் அந்த அன்னப்பறவையை காவலாளிகளின் மூலம் பிடித்து பக்கத்தில் வைத்து பார்க்கும் போது அந்த அன்னப்பறவை நலனிடம் நீ ரொம்ப அழகா இருக்க ரொம்ப அறிவா இருக்க இந்த நாட்டு மக்கள் மேல் பாசமாகவும் இருக்க உனக்கு ஒரு மகாராணி வந்தா அவளும் அழகா இருக்கணும் அறிவா இருக்கணும் இந்த நாட்டு மக்கள் மேல் பாசமுள்ள ஒரு மகாராணியாகவும் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு ராணி ஒரு இடத்தில் இருக்கிறாள் நான் உனக்கு அவளை பற்றி சொல்லவா அப்படின்னு சொல்லி தமயந்தியினுடைய அழகு அனைத்தையும் மன்னனிடம் வர்ணித்தது அந்த அண்ணம் இதை கேட்டவுடன் மன்னனுக்கு அவளை பார்க்காமலேயே காதல் வந்தது அப்போது அந்த அண்ணம் தமயந்தியிடம் தூது சொல்லவா என்று கேட்டது அதற்கு நலன் சம்மதம் தெரிவிக்க உடனே பறந்து சென்ற அண்ணம் இருந்த தமயந்தியிடம் நலனுடைய பெருமையை ஒரு பாடலாக பாடியது இதனால் நலன் மீது தமயந்திக்கு காதல் வந்தது இந்த நேரம் பார்த்து தமயந்தியின் தகப்பனார் ஏற்பாடு செய்தான் இந்த இளவரசர் மட்டுமல்லாமல் தேவர்களும் அந்த இடத்திற்கு வந்தார்கள் அப்படி வந்த தேவர்களில் சனி பகவானும் ஒருத்தர் இவங்க எல்லாருக்குமே தமயந்தி மனசுல நலன் மீது ஒரு காதல் இருப்பது தெரியும் அதனால் எல்லோரும் நலனுடைய உருவத்திலேயே மாறி வந்தாங்க இந்த சுயம்பரத்தில் நலனை அடையாளம் கண்டு அவன் கழுத்தில் மாலை போடும் நம்பிக்கையோடு வந்த தமயந்திக்கு ஒரு குழப்பம் உருவாகிறது அந்த இடத்தில் கிட்டத்தட்ட ஆறு பேர் நலன் மாதிரியே இருக்காங்க இதுல உண்மையான நலன் எப்படி கண்டுபிடிக்கிறது என்று யோசித்து பார்க்கும்போது தேவர்கள் என்பவர்கள் கண்ணிமைக்க மாட்டாங்க என்பது ஞாபகம் வருது இதன் மூலம் நலனை கண்டுபிடித்த அவளின் திருமணம் இனிதாக நடக்கிறது இந்த திருமணத்திற்கு பின்னாடி நலன் தமயந்தியை கூட்டிட்டு தன்னுடைய நாடான நெடுத நாட்டுக்கு கூட்டிச் சென்றான் இந்த நேரம் சுயம்வரத்திற்கு வந்து ஏமாந்து போன அத்தனை தேவர்களுக்கும் கோபம் வருது அவர்களில் ஒருவர்தான் தான் சனி பகவான் இவர் நலனை துன்பப்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் வரவேண்டும் என எதிர்பார்த்து காத்திருக்கும் வேளையில் நலனுடைய தந்தை நலனுக்கு பட்டாபிஷேகம் செய்து மகாராஜா அறிவிக்கிறார் நலனும் தனது செங்கோல் ஆட்சியை புரிந்தான் இவர்களின் இனிய இல்லறத்தின் பயனாக இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் பிறக்கிறார்கள் அவர்கள் இந்திரசேனன் இந்திரசேனா ஆகும் இந்த பக்கம் சனி பகவான் சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் சனி பகவானுக்கு கடமையிலிருந்து தவறாத ஒருத்தரை பிடிக்க முடியாது என்று ஒரு விதிமுறை உள்ளது இப்படி இருக்கும்போது போது ஒரு நாள் கோவிலுக்கு போகும்போது நலன் தன்னுடைய கால்களை சரியாக கழுவாமல் போறாரு அப்ப சனி பகவான் அவரை பார்த்து இவ்வளவு பெரிய மன்னனுக்கு காலை கூட ஒழுங்காக கழுவ தெரியலை அப்படின்னா நாட்டு மக்களை எப்படி நீதிநெறி வழுவாமல் ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு கழுவாத கால்கள் வழியாக நலனை பிடித்துவிட்டார் எல்லோருடைய வீழ்ச்சிக்கு பின்னர் இந்த நேரம் காலம் இருக்கும் அதைவிட அவங்க கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும் நல்ல நேரம் இருக்கிற வரைக்கும் அந்த கெட்ட பழக்கம் நமக்கு எந்த துன்பத்தையும் தராது ஆனால் நமக்கு கெட்ட நேரம் வரும்போது இந்த கெட்ட பழக்கம்தான் நம் வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கமும் நலனுக்கு இருந்தது அதுதான் சூதாடும் பழக்கம் மகாபாரதத்தில் எந்த சூதாட்டம் பாண்டவர்களை தெருவில் நிறுத்தியதோ அதே சூதாட்டம்தான் இப்ப நலனையும் தெருவில் நிறுத்தப் போகிறது ஒரு நாள் நலனுடைய அமைச்சரான புட்கரன் அதனை சூழ்ச்சியின் மூலம் சூதாட்டத்தில் நிறுத்தி அதில் நலனை தோற்கடித்து நலனுடைய நாட்டையும் ஆட்சியையும் பெற்றுக்கொண்டான் இப்போது நலன் அவனுடைய நாட்டை விட்டு காட்டுக்கு வனவாசம் போக வேண்டும் மேலும் யாருடைய கண்ணிலும் படாமல் எங்கேயாவது போய் தான் வாழனும் தன்னுடைய அடையாளத்தை தொலைத்து வாழும் சூழ்நிலையில் வெளியே போகும்போது தமயந்தி தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் அவளுடைய அன்னையிடம் கொடுத்துவிட்டு நலனை பின்தொடர்ந்து சென்றாள் காட்டுக்கு சென்ற இரண்டு பேருக்கும் சரியான சாப்பாடு இல்லாமல் சோர்ந்து போய்விட்டனர் இந்த நிலையில் கிட்டத்தட்ட மயங்கி நிலையில் நின்றாள் உடனே நலன் தமயந்தியிடம் அவளை தந்தை வீட்டுக்கு செல் என்று கூற அவள் அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டாள் இதனால் நலன் தமயந்தி தூக்கத்தில் இருக்கும்போது அவளை அங்கேயே விட்டுவிட்டு தான் மட்டும் எழுந்து நடந்து சென்றான் அவன் அவ்வாறு எழுந்து சென்றதற்கு காரணம் என்னவென்றால் தமயந்தி நான் போய்விட்டால் தனியாக காட்டில் கஷ்டப்படாமல் அவளது தந்தை வீட்டிற்கு சென்று விடுவாள் என்ற எண்ணத்தில்தான் ஆகும் தமயந்தி கண் விழித்து பார்க்கையில் அவளை சுற்றி ஒரு மலப்பாம்பு இருந்தது அவள் பயந்து ஓடுகையில் ஒரு வேடன் அவளை காப்பாற்றினான் அவனுக்கு தமயந்தி ஆசை ஏற்பட அவனும் அவளை துரத்தினான் இதனால் தப்பித்து இன்னொரு நாட்டுக்கு போய் வேஷம் போட்டுக்கிட்டு வாழ அதே இடத்துக்கு விருந்துக்கு வந்த அவளின் தந்தை அவளை வலுக்கட்டாயப்படுத்தி தன்னுடைய இடத்துக்கு கூட்டிச் சென்றார் இப்போது தமயந்தி நலன் நினைத்தபடியே அவளது அப்பா வீட்டில் குழந்தைகளுடன் அடைக்கலமாக இருக்கிறாள் தமயந்தியை பிரிந்து சென்ற பின் நலனுக்கு என்ன நடந்தது ஒரு அடர்த்தியான காடு வழியே நடந்து கொண்டிருக்கும் பொழுது என்னை காப்பாத்துங்க காப்பாந்துங்க கேட்டது அந்த குரல் வந்த திசையை நோக்கி பார்க்கும்பொழுது அங்கு நிறைய மரங்கள் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தன அதில் எரிந்து கொண்டிருந்த கார்கோடகன் என்னும் பாம்பே அவ்வாறு கத்தியது உடனே நலன் அந்த பாம்பை காப்பாற்றினான் அந்த பாம்பு நலனுக்கு உதவும் நிமித்தமாக உருவம் மாறும் பொருட்டு அவனை கொத்தியது இதனால் நலன் கூன் விழுந்த கிழவனின் உருவம் பெற்றான் மேலும் கார்கோடகன் உனது அழகான உருவம் எப்போது வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்போது இந்த உடையை போடு என்று கூறி ஒரு உடையை கொடுத்தான் அதை எடுத்துக்கொண்டு அயோத்தி நாட்டுக்கு சென்றான் அங்கு ஒரு அரசனுக்கு தேரோட்டியாக இருந்தான் நலனுக்கு மிகவும் வேகமாக தேரோட்ட தெரியும் அந்த வித்தையை மன்னனுக்கு கற்றுக் கொடுக்க மன்னனும் ஒரு மரத்தில் இருக்கிற இலைகளை எவ்வளவு வேகமாக எண்ணனும் அப்படிங்கிற வித்தையை நலனுக்கு சொல்லிக் கொடுத்தான் ஒரு நாட்டினுடைய மன்னனாய் இருந்த நலன் இப்போது இன்னொரு நாட்டினுடைய மன்னனுக்கு தேரோட்டியாக வாழ்ந்து வருகிறான் மறுபக்கம் தமயந்தி அவளது தந்தையின் அடைக்கலத்தில் வாழ்ந்து வருகிறாள் இவ்வாறாக பன்னிரண்டு வருடங்கள் முடிந்தன இந்த சமயத்தில் தமயந்திக்கு ஒரு சந்தேகம் வருது நலன் எங்கேயாவது இருக்கணும் அதனால நலனை எப்படியாவது என்னை தேடி வர வைக்க வேண்டும் என்பதற்காக தனது தந்தையிடம் சொல்லி சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்கிறாள் அவள் நினைத்தபடியே அச்சுயம்பரத்திற்கு அயோத்திய மன்னனின் தேரோட்டியாக நலன் வந்தான் நலனுடைய பாதம் அந்த இடத்தில் பட்ட உடனேயே தமயந்தியின் உள்ளுணர்வு ஏதோ சொல்ல அவளின் கண்கள் நலனை தேடியது இப்போது சுயம்வரம் நடக்க ஆரம்பிக்குது எல்லா மன்னர்களும் வந்து உட்கார்ந்து இருக்காங்க அந்த நாள் அன்னைக்கு தான் சனி பகவான் நலனை பிடித்து ஏழரை ஆண்டுகள் முடிவடைந்தது இவ்வளவு தொந்தரவு கொடுத்தும் நேர்மையாக இருக்கும் நலனை பார்த்து மனம் இறங்கி சனி பகவான் அந்த இடத்திலிருந்து விலக்கி போகிறார் தமயந்திக்கு சுயமரம் நடக்கும் காட்சியை பார்த்த நலன் உடனே கார்கோடகன் கொடுத்த அந்த உடையை அணிந்து மீண்டும் அழகிய உருவம் பெற்றான் ஏற்கனவே உள்ளுணர்வில் நலன் இங்கு இருக்கிறான் என நினைத்திருந்த தமயந்தி இப்ப முழுமையான உருவத்தில் இருந்த நலனுக்கு மாலை சூட்டி மறுபடியும் இரண்டு பேரும் சேர்ந்தனர் இந்த திருமணத்திற்கு பிறகு தமயந்தியின் தந்தையான பீமன் நலனிடம் உனக்கு என்ன சீர்வரிசை வேண்டும் என்று கேட்க அதற்கு நலன் உங்களின் படைகளை கொடுங்க நான் எனது நாட்டை மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்றான் பீமனும் நலன் கேட்ட படைகளை கொடுக்க தனது நெடுத நாட்டில் கொடூரமாக ஆட்சி செய்து கொண்டிருந்த புட்கரனை தோற்கடித்து மறுபடியும் தன்னுடைய நாட்டை கைப்பற்றி தன்னுடைய மக்களை செங்கோல் ஆட்சி புரிய ஆரம்பித்தான் நலன் அனைத்து துன்பங்களும் நீங்கியதால் நலனும் தமயந்தியும் கோயிலுக்கு சென்று வழிபடும்போது அவளுக்கு காட்சியளித்த சனி பகவான் நீங்கள் ரெண்டு பேரும் மன்னிக்கணும் நான் உங்களுக்கு கொடுத்த துன்பம் தவறு உங்களுக்கு ஏதாவது ஒரு வரம் ஒன்று தர விரும்புகிறேன் கேளுங்கள் என்று கூற அதற்கு நலன் தனக்காக எதுவும் கேட்காமல் நான் பட்ட கஷ்டத்தை இந்த உலகத்தில் யாருமே படக்கூடாது நாடிழந்து வீடு அடையாளம் இழந்து எந்த மனிதனும் சுற்றித் திரியக்கூடாது என்னுடைய மனைவிப்பட்ட கஷ்டத்தை எந்த ஒரு பெண்ணும் படக்கூடாது தனது பிரிந்து அப்பா அம்மா வீட்டுக்கு போய் உட்காரும் நிலை ஒரு நாளும் ஒரு பெண்ணுக்கு வரவே கூடாது அதனால் இந்த நலதமயந்தி கதையை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உங்களுடைய பாதிப்பிலிருந்து நீங்க விடுவிப்பு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டானாம் என்று நம்பிக்கை உண்டு இந்த நம்பிக்கை உண்மையா பொய்யா என்று எனக்கு தெரியாது ஆனால் இந்த கதையில் வர்ற மாதிரி நாடுழந்து வீட்டிலிருந்து அடையாளம் எழுந்து திரிபவர்களுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல வாழ்க்கை அமைய இறைவனை வேண்டுகிறேன் தர்மம் வாழ்க என்னங்க இந்த நலதமையாந்தி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி